வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே க்ரீமியான சாக்லேட் மவுஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. சாக்லேட் மவுஸ் செய்யறதுக்கு நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் மில்க் சாக்லேட் கிடச்சா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டார்க் சாக்லேட்டை நான் நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். நம்ம துருவினோம்னா ஈஸியாக நம்மளால் மெல்ட் பண்ண முடியும். இப்போ இந்த டார்க் சாக்லேட்டை நான் ஒரு முக்கால் கப் எடுத்துக்கிறேன். இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பவுல் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் ஒரு பவுலில் அரை கப் சில்டு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இந்த விப்பிங் க்ரீமை நான் வந்து ஸ்லோவாக வச்சு பீட்டரில் நான் ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கிறேன். க்ரீம் நல்லா கொஞ்சம் விப்பாகி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஐசிங் சுகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சர்க்கரையை மிக்சியில் பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு மறுபடியும் நல்லா இதை பீட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஸ்பூனோ வச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட்டரை வச்சு நல்லா ஹை ஸ்பீடில் மறுபடியும் நம்ம நல்லா பீட் பண்ணலாம். இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு குட்டி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பவுலுக்கு இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி இந்த கிளாஸ் பவுலில் தான் சர்வ் பண்ண போகிறேன். அதனால் நான் இதில் எல்லாத்தையும் மாற்றி எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து ஹர்ஷி சிரப் வச்சு இதில் நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் மேலே வந்து சுகர் பீட்ஸை அப்படியே தூவி விட போகிறேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சாக்லேட் மவுஸ் தயாராகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.